ஹலோ ஜெனி, நான் தான் பேசுறேன். நவ் லிசன் டு மீ. பிஏக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வருவான். நீ உடனே புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு வந்துரு. வீட்டுக்கு கூட போக வேண்டாம். என்னங்க, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க? ஜெனி ப்ளீஸ், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். யாருது? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி யூஸ். எல்லா பக்கம் விசாரிச்சுட்டேன். ஹாஸ்பிட்டல் கரஸ்பாண்டன் கூட அத்திவட்டி பற்றி எதுவும் தெரியல. எப்படி அங்கே கொண்டு போய் பதச்சாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஃபாதர் மர்ஃபி உயிரோட இருந்தாலாவது அவர்கிட்ட விசாரிச்சிருக்கலாம். முதல்ல உன் குழந்தைய கொல்லுவான், அப்புறம் உன் மனைவியை கொல்லுவான், உன்னுடைய எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்கிவான், கடைசியும் உன்னையும் உன்னை கொல்லிடுவான். பாண்டிச்சேரிக்கு போ ப்ளீஸ், பாண்டிச்சேரிக்கு போ. லாரன்ஸ் பாரு, அவருக்கு மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் அந்த குழந்தை எப்படி அடிக்கணும் தெரியும். ஆமா, பாண்டிச்சேரி போறோம். பாண்டிச்சேரியா? ஆ, அங்க லாரன்ஸ் பார்த்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அது மர்ஃபி சொன்னாரு. இதே என்கிட்ட முன்னாடி சொல்லல. இது வரைக்கும் நான் நம்பல. இனிமே அந்த குழந்தை உயிரோட இருக்க கூடாது, அது சாகணும். என் மனைவியை கொண்டுட்டாங்க. வாட்? நாம உடனே பாண்டிச்சேரி போறோம். இல்ல, மெட்ராஸ். நோ, என் மனைவி அந்த குளத்துல என்னால பார்க்க முடியாது. எனக்கு அந்த சக்தி இல்ல, எனக்கு அந்த சக்தி இல்ல. என் பேரு லாரன்ஸ். 30 வருஷமா கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபாதர் மர்ஃபி அவரு இறந்துட்டாரு. சரி, வந்த வேலையை கவனிக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இதை ஒரு புனிதமான இடத்துல செய்யணும், ஒரு சர்ச்சில். அவனோட ரத்தம் அந்த ஆண்டவர் சன்னிதானத்தில் படணும். இந்த முதல் கத்தி ரொம்ப முக்கியமானது. இது அவன் உயிரை போக்கிடும்.
அவன் உடம்புல ஏற்படுத்த போற பரிசுத்த சிலுவையில இது நடுவுல இருக்கணும். மீதி இருக்கிற கத்திங்க அந்த ஆவிய பூமியில உலாவ விடாம பாதுகாப்பு ஆண்டவர்கிட்ட சேர்த்துறோம். அதனால கத்திகளோட அமைப்பை நல்லா பார்த்துக்கங்க. இவ சாதாரண குழந்தை இல்ல, ஜாக்கிரத. நான் இதை எப்படி நம்புறது? அவன் உடம்புல ஒரு அடையாளம் இருக்கும். மூணு ஆறு நிச்சயமா இல்ல, கண்டிப்பா இருக்கும். சாத்தானோட தூதுவர் உடம்புல எல்லாம் இந்த அடையாளம் இருந்துதான் ஆகணும். நிறைய தடவை நான் குளிப்பாட்டியிருக்கேன், அவன் உடம்புல ஒண்ணு கிடையாது. உடம்புல இல்லைன்னா தலையில இருக்கும். முடிய வெட்டிப்பார். இந்த விஷயத்துல நீ இறக்கப்படக்கூடாது. எலிசபெத், அவனுக்கு பாதுகாப்பு. அவன் சாகிறதுக்கு முன்னாடியே அவன் செத்துருவா. என்னாச்சு? நோ, அவர் சொல்றத நம்ப முடியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்பல எப்படி? அது சாதாரண குழந்தை இல்ல. ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் இட். ஒரு சின்ன குழந்தை இந்த கத்தியால கொல்லணுமா? முடியாது, என்னால முடியாது. உன்னால முடியலன்னா நான் பாத்துக்கிறேன்.